بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا அன்பிக்கினிய சகோதரர்களே, பாபர் மசூதியுடைய தீர்ப்பு விஷயத்திலே உலகத்திலே எந்த ஒரு நீதிமன்றமும் எந்த ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களும் சொல்லாத செய்யாத தீர்ப்புகளையே இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இந்த பாபர் மசூதி எத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக மிக சரியாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்திய நீதிமன்றங்கள், குறிப்பாக லக்னோவினுடைய சிபிஐயினுடைய சிறப்பு நீதிமன்றம் இடித்த குற்றவாளிகளை காப்பாற்று விதமாகவும் இடித்த அயோக்கியர்களை காப்பாற்று விதமாகவும் இடித்தவர்களோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் இடிக்கிறோம் என்று சொல்லும் விதமாகவும் கருப்பு சட்டைக்கு பதிலாக காவி சட்டையை அணிந்து கொண்டு இன்னைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக எதை சொல்லுகிறார்கள் தெரியுமா? 1949 பாபர் மசூதியிலே ராமரினுடைய சிலை வைக்கப்படுகிறது. சிலை வைக்கக்கூடிய அந்த செயல் என்பது சட்டப்படி, ஜனநாயகத்தின்படி, நாட்டினுடைய ஒருமைப்பாட்டின்படி, சமத்துவத்தின்படி அது எதிரான செயலாக இருக்கிறது. 1949 பாபர் மசூதியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலையை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தூக்கி வீசியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எங்களை நம்பி வந்தீர்களா? நாங்கள் நீதி வழங்குவோம் என்று நம்பி வந்தீர்களா? நாங்கள் நீதி வழங்க தயாராக இல்லை. நாங்கள் கருப்பு சட்டையை போடாமல் சாதாரணமாக இருந்தால் நாங்களும் பாபர் மசூதியை இடித்திருப்போம், நாங்களும் காவிகளாக மாறியிருப்போம்.
நாங்களும் கரசேவையிலே ஈடுபட்டிருப்போம் என்று சொல்லாமல் நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். இதே நீதிமன்றங்களுக்கும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் இந்த ஜனநாயகத்தை மதித்த மாதிரி இந்தியாவில் வேற எந்த ஒரு சமூகமும் மதித்திருக்காது. ஆனால் நீங்கள் இந்த சிலையை வைத்துக் கொண்டு உடைத்தவர்களுக்கு அந்த சாதக தீர்ப்பை நீங்கள் வழங்கியதனால் விளங்கிக் கொள்ளுங்கள். இனிமேல் எங்களுடைய பள்ளிவாசலிலே ஒரு ஜான் நீ எடுத்து வைத்தால் நாங்கள் 1000 அடி எடுத்து வைப்போம். நீ 100 பேர் வந்தால் நாங்கள் 1,000,000 பேர் திரும்புவோம். நீ ஒரு ஈட்டியை எடுத்தால் நாங்கள் 1,000 ஈட்டி எடுப்போம். நீ எதை ஆயுதமாக எடுக்கிறாயோ அதையே நாங்கள் ஆயுதமாக எடுப்போம். நீ ஜனநாயகத்தின்படி, நியாயத்தின்படி, தர்மத்தின்படி 28 வருடம் இதற்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்திய நீதிமன்றங்கள் நடந்திருக்கிறது. 1986 பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அடுத்தவங்க வீட்டில் என்ன பூஜை செய்ய அனுமதி? ஆட்டையை போட்ட வீட்டில் சாப்பிடலாமா? திருடனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? பாபர் மசூதி என்பது அடுத்தவர்களுடைய சொத்து. பாபர் மசூதியினுடைய ஒரு சொத்து. பாபர் மசூதியினுடைய சொத்திலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 1986 பூஜை செய்ய அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே நாங்கள் திரண்டிருந்தால், உன்னை மதிக்காமல் நடந்திருந்தால் இன்னைக்கு நீ இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்க மாட்டாய். நீதிமன்றங்களுடைய இதயங்கள் அழுகி போன ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீர்கள். விளங்கிக் கொள்ளுங்கள். நீ பூஜை செய்கிறேன் என்ற பெயரிலே பிறருடைய மதத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலயத்தை அபகரித்து பூஜை செய்யதை நீ கையில் எடுத்தால் இனிமேல் எங்களுடைய கைகள் பூப்பறித்துக் கொண்டிருக்காது, நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் உங்களை ஓட ஓட விரட்டுவோம். நீங்கள் இந்த நாட்டை விட்டே போகக்கூடிய நிலை வரும். கரசேவர்கள் என்ற பெயரிலே ஒளிந்து கிடக்கக்கூடிய கயவர்களை இந்த தேசத்தை சார்ந்த அனைவரும் விரட்டி அடிப்பார்கள். 1990 ரத யாத்திரை என்ற பெயரிலே அத்வானி ஒரு மாபெரிய பாதகமான ரத யாத்திரையை நடத்துகிறார். ரத யாத்திரை நடத்தின யாருக்கு தெரியாதா? அத்வானி நடத்தின ரத யாத்திரை தெரியுமா தெரியாதா? ஊர் ஊராக சென்றார், மாவட்ட மாவட்டமாக சென்றார், தெரு தெருவாக சென்றார், ஒவ்வொரு பகுதிகளாக அத்வானி ரத யாத்திரை நடத்தியிருக்கிறார், கூட்டங்களை கூட்டியிருக்கிறார், லட்சக்கணக்கான மக்களை திரட்டியிருக்கிறார். அத்வானியுடைய ரத யாத்திரையினுடைய விளைவாகத்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. 2009 லிபர்கான் கமிஷன் தெளிவாக சொல்லுகிறது, அத்வானியுடைய ரத யாத்திரையினுடைய விளைவு இந்திய தேசத்தை மதிக்காமல் ரவுடிகளை திரட்டி கொண்டு கரசேவை என்ற பெயரிலே காவி கும்பல்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து அன்னைக்கு ஒன்று திரண்டு பாபர் மசூதியை திட்டமிட்டு இடித்தார்கள். லிபர்கான் சொல்லுகிறார், லிபர்கான் யாரு தெரியுதா? முன்னாள் நீதிபதி. இப்போதும் சொல்லுகிறார், நான் சொன்ன விஷயத்திலே ஒரு சின்ன அளவு கூட நான் பின்வாங்க மாட்டேன். வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது என்ன அடிப்படையில் சொன்னார்கள் என்று தெரியாது. லிபர்கனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், கடு அளவு கூட என்னுடைய முடிவில் நான் மாறவில்லை. 2009 அவர் வழங்கிய அந்த அறிக்கையிலே தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது, பாபர் மசூதியை இடித்தது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி, சாத்வி போன்ற அயோக்கிய கும்பல்கள் தான் இடித்தது. தெல்ல தெளிவாக லிபர்கான அறிக்கை சொல்லுகிறது. என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டது. இந்துக்களை தீவிரவாதிகள் என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை
நாங்கள் மதிக்கிறோம் அவர்களை எங்களுடைய உறவின் மேலாக நேசிக்கிறோம் இந்துக்களினுடைய பெயரால் ராமரினுடைய பெயரால் புனித ஆலயம் என்ற பெயரால் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக மதத்தை கையில் எடுத்து துரோகம் செய்த அந்த கயவர்களை இந்து தீவிரவாதிகள் என்று லிபரான் கமிஷன் சொன்னது அது தெரியாத இந்த சிபிஐக்கு சிபிஐ கலைத்து விட வேண்டியதன வெக்கங்கட்ட சிபிஐயே இந்த நாட்டிலே அற்பமான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் துருவி துருவி ஆய்வு செய்து மக்கள் மன்றத்திலே வைக்கக்கூடியவர்கள் 28 வருஷமாக அனைவரும் பார்க்கும் விதமாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மௌனியாக இருக்கிறார்கள் எதுவுமே இல்லை என்கிறார்கள் தீர்ப்பு சொல்லுகிறது திட்டமிட்டு இடிக்கப்படவில்லை அதற்குரிய ஆதாரங்கள் இல்லை வீடியோ ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்ன சொல்ல வர்றாங்க அடேய் நாங்கள் கேட்கிறோம் நீ என்ன சொல்ல வர்ற இடிக்கிறவன் சிபிஐ கிட்ட போய் எழுதி கொடுத்துட்டு இடிப்பானா காவல்துறை கிட்ட எழுதி கொடுத்துட்டு போய் இடிப்பானா நீதிமன்றங்கள்ல எழுதி கொடுத்துட்டு போய் இடிப்பானா இடிக்க கூடியவன் எப்படி இடிப்பான் சொல்லிக்கிட்டா இடிப்பான் ஆதாரம் என்றால் என்ன ஆதாரம் உனக்கு என்ன ஆதாரம் வேண்டும் விலை போன நீதிபதிகள் காவிகளாக மாறிய நீதிபதிகள் சட்டத்தை மதிக்காத நீதிபதிகள் சட்டத்தை மதிக்க வேண்டிய நீதிபதியே சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொன்னால் சட்டத்தை இனிமேல் இந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களே கையில் எடுப்பார்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அராஜகம் உங்களுடைய அராஜகம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது அதிகரித்துக் கொண்டே போகிறது ஒவ்வொரு தீர்ப்பிலேயும் நீங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது பாசிச பாஜகவை திருப்திப்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது காஷ்மீர்ல இருந்து முத்தலாக்கில் இருந்து என்ஆர்சி சிஐஏல இருந்து தொடர்ச்சியாக மாட்டுக்கறி விவகாரத்தில் இருந்து தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை குறைத்துக் கொண்டே வருகிறீர்கள் உங்கள் கையிலே போலீஸ் இருக்கலாம் உங்கள் கையிலே ராணுவம் இருக்கலாம் உங்கள் கையிலே அதிகாரம் இருக்கலாம் எங்களிடத்திலே இந்த அகிலத்தையும் படைத்த மாபெரும் இறைவன் இருக்கிறான் அயோக்கியர்களை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய சட்டம் உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு காலம் வரும் இதே மோடியினுடைய இதே அமித்ஷாவினுடைய நிலை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறதோ அதே போல இதற்கு முன்னதாக ஹிட்லரினுடைய வரலாற்றை உலகம் மறந்திருக்காது சர்வாதிகாரம் பண்ணினார்கள் சட்டம் என்னுடைய கையிலே இருக்கிறது என்று விளையாடினார்கள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை முடிவு என்ன தெரியுமா ஹிட்லரினுடைய வரலாறு என்ன தூக்கிலிட்டு செத்தார் உங்களுக்கும் இந்த சட்டத்தை மதிக்காமல் எந்த ஒரு மனசாட்சியையும் மதிக்காமல் ஜனநாயகத்தை விரும்பாத உங்களுக்கும் இது போன்ற 1000 இழிவை நீங்கள் சந்திப்பீர்கள் நீதிபதி என்கிறார்கள் ஒரு நியாயமா நீதி வழங்க வேண்டாமா ஒரு நீதியா வழங்க வேண்டாமா அடே உங்ககிட்ட வர்றமே மனசாட்சி இல்லையா நீங்கள் நீதிமன்றங்களை பார்த்திருப்பீங்க சிலைக்கு ஒரு நீதி வழங்கக்கூடிய தேவதையை வைத்திருப்பார்கள் கண்களுக்கு ஒரு கருப்பு நாடாவை கட்டியிருப்பார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நீதி வழங்கும் போது முன்னால் யார் இருக்கிறார்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க கூடாது நீதிபதி நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் சட்டத்தின்படி வழங்க வேண்டும் நியாயத்தின்படி வழங்க வேண்டும் ஜனநாயகத்தின்படி வழங்க வேண்டும் அதற்காக தான் அந்த கருப்பு நாடாவை சிலையில் வைத்துக் கொண்டு ஒரு செய்தியை நீதிமன்றங்கள் சொல்லுகிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாசிச நீதிபதிகள் வைத்திருப்பது சிலை வைத்திருப்பது எதுவும் தெரியாத உயிரற்ற சிலை சிலை நாடாவை கலத்தாது
எங்களுக்கு உயிர் இருக்கிறது, எங்கள் கண்கள் கட்டப்படாது, நாங்கள் எங்களுடைய கண்களை திறந்து கொண்டு எங்களிடத்தில் யார் நீதி கேட்க வருகிறார், யார் நியாயம் கேட்க வருகிறார்கள் என்று பார்த்துதான் நீதி வழங்குவோம் என்று அயோக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஜனநாயக படுகொலை, மனிதநேயமற்ற, சமத்துவத்தை விரும்பாத, ஜனநாயகத்தை குளிதோண்டி புதிக்கக்கூடிய நீதிமன்றங்களினுடைய இதயம் செத்துவிட்டதோ? இதயம் இருந்தாதானே சாவறதுக்கு. இதயத்தையே எப்படி இந்த கொரோனா காலத்தில் ஆபரேஷன் பண்ணி கிட்னி எடுத்துட்டான், இதயம் எடுத்துட்டான் சொல்ற மாதிரி, கொரோனா காலத்திலே உங்களுடைய இதயங்களே ஆபரேஷன் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நீதிமன்றங்களுடைய தொடர்ச்சியான அநீதிகள் இருக்கிறது. ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இதே பாபர் மசூதியினுடைய விஷயத்திலே 2019 ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். வழங்கினது யார் தெரியுமா? உச்ச நீதிமன்றம் வருகிறது. இதே 2010 அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க? யார் இடித்தார்களோ அவர்களுக்கு 2%, யார் இழந்தார்களோ அவர்களுக்கு 1%. நீ என்னடா பங்கு வைக்கிற? உச்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய நான் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஜனநாயகத்திற்கு நீதிபதிகளே விரும்பாத, வக்கீல்களே விரும்பாத, காவல்துறையே விரும்பாத, ராணுவத்திலே நியாயமாக இருக்கக்கூடியவர்களே விரும்பாத ஒரு கேடுகட்ட ஒரு தீர்ப்பை 2019 உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதியுடைய விஷயத்தில் வழங்கினார்கள். எப்படி தெரியுமா? அனைத்து உங்களுக்கு தான், இங்கேதான் ராமர் பிறந்தார் என்று நம்புகிறோம், பெரும்பான்மையான மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரஞ்சன் கோகாய் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார். ஒரு இடத்துல ராமர் பிறந்தார் சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம நம்பினதை வைத்துக் கொண்டு தீர்ப்பு சொல்கிறார் இந்த ரஞ்சன் கோகாய். அனைவரும் முன்னால் 1992 இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, லிபர் தான் கமிஷன் சொல்லுகிறது, இடித்தவர்களே நாங்கள் தான் இடித்தோம் என்றார்கள். சுஷ்மா சொன்னார், பாராளுமன்றத்திலே சொன்னார், நாங்கள் தான் இடிச்சோம். பாராளுமன்றத்திலே அன்னைக்கு கமிஷன் தாக்கக்கூடிய நேரத்திலே இன்னைக்கு இறந்து போன சுஷ்மா சொன்னார், என்ன சொன்னாரு? நாங்கள் தான் இடிச்சோம் என்று சொன்னார். அத்வானி சொன்னார், முரளி மனோகர் ஜோஷி சொன்னார். இடித்த காலகட்டத்தில் முரளி மனோகர் ஜோஷியினுடைய முதுகுகளிலே உமாபாரதி ஏறிக்கொண்டு அப்படியே கொஞ்சி குழாவிய காட்சிகள் இன்னைக்கும் உலகத்திலே இருக்கும் போது, ராமர் பிறந்தார் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அனைவரும் நம்புகிறார்கள் என்று ஒரு அயோக்கிய தீர்ப்பை ரஞ்சன் கோகாய் சொல்லுகிறார். தெளிவான ஆதாரம் இருந்ததுக்கு போதிய ஆதாரங்கள் கிடையாதான். வெக்கமா இல்ல? நாங்கள் போடப்படக்கூடிய, நாங்கள் கொடுக்கக்கூடிய வரி பணங்கள் தான் உங்களுடைய வருமானம். நாங்கள் வேர்வை சிந்தினால்தான் உங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய முதலீடு தான் உங்களுக்கான செலவுகள். எங்களை நிர்வகிக்கத்தான் நீங்க இருக்கிறீங்க. நீதிமன்றங்களுக்கும் சட்டங்களுக்கும் நாங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது ரஞ்சன் கோகாய் இப்படி சொல்லுகிறார். இதே ரஞ்சன் கோகாய் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு, உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கிய பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு நேரா போய் பாஜகவினுடைய உறுப்பினராக மாறுகிறார். ஒரு நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி பணியில் இருந்து கொண்டு தீர்ப்பு வழங்கிக் கொண்டு பாஜகவினுடைய உறுப்பினராக மாறிக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அநீதி! இவர் எப்படி தீர்ப்பு வழங்கியிருப்பார்? அதே போல சதாசிவம், அவர் ஒரு நீதிபதி, அவர் என்ன செய்தார் தெரியுமா? அமித்ஷாவினுடைய
விடுதலைக்காக தீர்ப்பு சொன்னவர் அவருக்கு ஆளுநர் பதவியை கொடுத்தார்கள். அப்ப நீதிமன்றங்களுடைய நிலைமைகள் இன்னைக்கு இவ்வளவு மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்கள், ஒரு இஸ்லாமிய மக்கள், ஒரு பாபர் மசூதி விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம். மக்களே, தொப்புள் கொடி உறவுகளே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டில் எரியும் போது நீங்க கேட்கலன்னு சொன்னா நாளைக்கு உங்கள் வீடும் தீப்பற்றி எரியும். இவர்களால் அன்று அணைக்க வரக்கூடிய ஒரே சக்தியாக நாங்கள் இருப்போம். இவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு இங்கேதான். இன்னைக்கு இதே விஷயத்தில் எண்ணற்ற ஆதாரங்களை முகல் நூல்களிலும் யூடியூபிலும் மலிந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சாத்வி என்று சொல்லக்கூடிய பெண் சாமியார், அவ சொன்னா என்ன தெரியுமா சொன்னா, அவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு தெரியல, அந்த மானம் கெட்டவ சொன்னா பாபர் மசூதி இடிக்கக்கூடிய 1992-90 நடந்த ரத யாத்திரை என்ற பெயரில் நடந்த ரத்த யாத்திரையிலே சாத்வி சொன்னா இந்துக்களையும் முஸ்லிம்களையும் உசுப்பேத்தி விட்டா. இந்து மக்களே, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது, உனக்கே அது கவலை, நீ பெறுகிறதுக்கு என்ன வழி உண்டுமா செய்ய வேண்டியதுனே, நாங்கள் இந்த நாட்டினுடைய வந்தேறிகளா அகதியா, நீ ஜாதியின் பெயராலே எங்களை அடிமைப்படுத்தின. இன்னைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருக்கிறதுனால ஒரு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ற, வெக்கமா இல்ல, மான ரோசம் இல்ல. நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உயர்குலத்தினுடைய ஆலயத்தில் செல்லக்கூடாதாம். இப்படியெல்லாம் நீ சொன்ன காரணத்தினாலதான் ஜாதி இல்ல, மதம் இல்ல, இறைவன் ஒருவன் தான், மார்க்கம் தான் என்று சொல்லி அற்புதமாக இஸ்லாம் வழிகாட்டினதுனால நாங்க வந்த இஸ்லாத்துக்கு. அவ சொல்றா சாத்வி, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது, இந்துக்களினுடைய வணக்கங்களை நிறைவேற்ற முடியவில்லை, எனவே மக்களே பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், ராமர் கோயில் கட்ட வேண்டும். சாத்வி சொன்னாரா இல்லையா, இந்து பெண்களுடைய தொடையிலே பாகிஸ்தானுடைய பெயரை எழுத வேண்டும். சாத்வி சொன்னாரா இல்லையா, பாகிஸ்தானுடைய பெயரை ஏன் எழுதணும் சொல்றான்? முஸ்லீம் கோவம் வரும்ட்டு, எங்களுக்கு பாகிஸ்தான் பேர்லாம் எழுதுனா கோவம் வராது, எங்களை நீ தவறாக மதிப்பிட்டு இருக்கிறாய், நீதான் மந்தேறி. இந்த நாட்டினுடைய நேசர்கள், இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய மைந்தர்கள் நாங்கள். அதே போல உமா பாரதி அவ சொல்றா என்ன தெரியுமா, என்னுடைய இரத்தத்தினால் இந்த ஆறுகள் எல்லாம் சிவப்பு ஆறுகளாக மாறினாலும் என்னுடைய எலும்புகளால் இங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், என்னுடைய எலும்புகளால் கட்டப்பட வேண்டும். சொன்னாரா இல்லையா, இவ்வளவு தெள்ள தெளிவாக ஆதாரம் இருக்கிறது. கோபுரா ரகசிய இணையதளம் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள், அவங்க தெளிவா சொல்றாங்க என்ன தெரியுமா, 1990 ரத யாத்திரை நடத்தினார்கள், லோக்கல் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் உதவியா இருந்தாங்க, முதல்வர் உதவியா இருந்தாரு, திட்டமிட்டு நடந்தது. நான் கேட்கிறேன், பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய 500 வருஷ வரலாற்றை உடைப்பதாக இருந்தால் ஒரு கம்ப வச்சு உடைக்க முடியுமா, ஒரு நாள்ல உடைக்க முடியுமா, ஒரு மணி நேரத்தில் உடைக்க முடியுமா? அதற்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய திட்டமிடல் இருக்க வேண்டும். இவ்வளவு செய்துவிட்டு அவன் சொல்றான், இடிச்சவன் சொல்றான், அத்வானி சொல்லுகிறார், உமா பாரதி சொல்லுகிறார், சாத்வி சொல்லுகிறார், நாங்க தான் இடிச்சேன்னு, நீதிபதி சொல்றாரு நீங்க இடிக்கலப்பான்னு. இவங்களுக்கே ஆச்சரியம், என்னடா இது, அத்தியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறாங்களே, நீதிபதி என்ற பெயரிலே ரொம்ப ஓவர் நல்லவனா இருக்கிறாங்களே என்ற அடிப்படையிலே அவர்களே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு, இடித்தவர்களே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இடித்ததை சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் இடித்தது எங்களை அல்ல, பாபர் மசூதியை அல்ல, நாங்கள் உலகம் முழுவதும் இறைவன் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம், இறைவனை வணங்குவதற்கான ஒரு தளம் தான் அது, இடித்தது எங்களை அல்ல, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை, இந்த நாட்டினுடைய சமத்துவத்தை இன்னைக்கு நீதி வழங்கிய நீதிபதிகளும் உடைத்திருக்கிறார்கள், தகர்த்திருக்கிறார்கள்.
उड़ा உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்